ஹலோ எவ்ரிவன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய நிலரங்கள் பற்றி அதிகமான டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து சன்ன சம்பா என்ற ஒரு நிலரகம். இந்த சன்ன சம்பா என்ற நிலரகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோடைய அந்த அறுவடை காலம் 140 நாட்கள். இது வந்து சம்பா பாட்டத்திற்கு மிக மிக ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய நிலரகமாக கருதப்படுவது இந்த சன்ன சம்பா என்ற நிலரகம். இந்த நிலரகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோ இதோடய நெல்மணிகள் ஒரு கதிர்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 நெல்மணிகள் இருக்கும். அதுபோல் ஒரு ஹெக்டருக்கு எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1800 கிலோ பெரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். ஏன்னா பாரம்பரிய நெல்ரகம்னாவே கம்மியான மகசூல் தான் கிடைக்கும். பட் அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதோடய வைக்கோல் வந்து கிட்டத்தட்ட 2100 கிலோ பெர் ஹெக்டருக்கு வந்து அந்தளவுக்கு வைக்கோல் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு உயரமாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் அளவுக்கு சராசரியாக வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது. 155 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் அதோடய ஹைட் வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது. இதோடைய அந்த நெல் மணிகளுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்து அதோடைய தானியங்கள்லாம் இருக்கும். பட் அது வந்து அரிசியான பின்னாடி அதே வெளிர் சாம்பல் நிறத்தில் அதோடய அரிசி காணப்படும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களில் இது வந்து சன்னரக அரிசி. ஏன்னா பழுப்பு நிறத்தில் காணப்படுகிற ஒரு பாரம்பரிய அரிசி வகை. இந்த அரிசி வகை கிட்டத்தட்ட இட்லி தோசை அதுபோல் சன்னரகம்னால சாப்பாட்டுக்கு உகந்த அரிசியாகவும் கருதப்படுவது. இதில் வந்து கால்சியம், புரதச்சத்து, ஜிங்க் இது மாதிரி நிறைய நியூட்ரிஷன் நிறைய சத்துக்களும் அடங்கியுள்ளது இந்த சன்ன சம்பா என்ற அரிசி ரகத்தில். ஸோ இந்த சன்ன சம்பா அரிசியை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நண்பா ஓகே அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.